نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنكم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக இக்காணொளியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற இந்த தொடரனுடைய 93வது நாளான இன்று நபித்தோழர் பல்வேறு வரலாற்று செய்திகளுக்கு சொந்தக்காரரான சஹாபி சுமாமா இப்னு உசால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சுமாமா இப்னு உசால் மிகப்பெரிய சஹாபாக்களின் வரிசையில் நினைவு கூறப்பட வேண்டிய சஹாபி. இஸ்லாத்தில் முதன் முதலாக உம்ரா செய்தவர் என்கிற பெருமைக்குரியவர். மக்காவில் முதன் முதலாக இஸ்லாமிய முறைப்படி தல்பியாவை முழங்கியவர் என்றொரு தனிச்சிறப்பெல்லாம் இவருக்கு உண்டு. இஸ்லாத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்களுக்கு பொருளாதார தடை விதித்த ஒரு அறிவு ஜீவி என்று இவர்களை சொல்லலாம். இந்த வரலாறுகளின் விளக்கங்களை எல்லாம் நாம் இப்போது இந்த தொடரிலே பார்க்க இருக்கிறோம். அழகான முகம், நீண்ட நெடிய உயரமான மனிதர், ஆஜாபாகுவான தோற்றம், விரிந்த தோள்கள், எப்போதும் சுறுசுறுப்பு, சப்தத்தில் மிகவும் உயர்ந்த சப்தமான துணி, பேச்சின் வார்த்தைகளெல்லாம் துண்டு துண்டாய் விழுகிற அபாரமான பேச்சாற்றல், பார்வை கூறிய பார்வை என்று இவர்களினுடைய அங்க அடையாளங்களையும் உடற்கூறுகளையும் விளக்கி எழுதுகிறார்கள் வரலாற்றாசிரியர்கள். சுமாமா இப்னு உசால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்கள் சந்தித்தது எப்போது, எப்படி, இவர்களுக்கும் நபிகளாருக்குமான தொடர்பு, இஸ்லாத்திற்கு இவர்கள் ஆற்றிய தீரமான செயல்கள், இதையெல்லாம் நாம் இன்றைக்கு இந்த பாடத்திலே இந்த தொடரிலே சிந்திக்கிறோம். வாருங்கள், அவர் முதலில் இஸ்லாமாவதை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரைப்படை ஒன்றை அனுப்புகிறார்கள். அப்படைக்கு தளபதி முஹம்மது இப்னு மஸ்லமா ரதியல்லாஹு அன்ஹு. இந்த படை போகிற இடம் நஜிது தேசம் என்று அன்றைக்கும் இன்றைக்கு ரியாதனுடைய சுற்றுப்பகுதி என்றெல்லாம் சொல்லலாம். போய்விட்டு போன வேலையை முடித்துவிட்டு அந்த குழுவினர் திரும்பி வருகிற போது மக்காவிற்கு வெளியில் ஒரு மரத்தடியிலே வைத்து சுமாமா படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவரை கைது செய்கிறார்கள். அவரை விசாரிக்கிற போது முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் கைது செய்து கொண்டு வந்து மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலுடைய தூண் ஒன்றிலே கட்டி வைத்து விட்டார்கள் என்பது வரலாற்றினுடைய ஒரு பகுதி. இவரை எப்படி கைது செய்து கொண்டு வந்தார்கள் என்பதில் வரலாற்று கிதாபுகளில் பல்வேறு அறிவிப்பு காணப்படுகிறது. நாம் இப்போது சொன்னதுதான் நிறைய வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிற விஷயம். இன்னும் ஒரு கோணம் இருக்கிறது. ஒரு மனிதர் மதீனாவை சுற்றி சுற்றி வருகிறார். பிடித்து விசாரித்தார்கள், நீ யார், உன்னை பார்த்தால் புதிதாக இருக்கிறது, எதற்கு மதீனாவை சுற்றுகிறாய்? அவர் சொன்னார், நான் மக்கா போகிறேன். மக்காவிற்கு போறையா, அப்பன்னா உன் சொந்த ஊர் எது என்று கேட்கிறார்கள். என்னுடைய ஊர் நஜிது என்று அவர் சொல்லுகிறார். நஜிதிலே இருந்து மக்காவுக்கு போறதுக்கு வழி மதீனா கிடையாது, மதீனா வர வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தோழர்கள் கேட்டார்கள், நஜிதிலே இருந்து மக்காவுக்கு போற நீ எதுக்காக மதீனாவுக்கு வந்த என்று கேட்கிறார்கள். அவற்றிருந்து சரியான பதில் இல்லை. எனவே இந்த ஆள் தீய நோக்கத்தோடு மதீனா வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அப்படியே கைது செய்து கூட்டி போய் மஸ்ஜிது நபவியிலே பள்ளிவாசலிலே கட்டிவிட்டார்கள் என்பது
இவர் கைது பற்றிய இன்னொரு வரலாறு கூறும் செய்தி. இவர் கைது பற்றிய மூன்றாவது ஒரு செய்தி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கே ஆள் அனுப்பினார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு தாலா அணுகவர்களை அனுப்பினார்கள். அப்பாஸ் ரதியல்லாஹு அன்கு குதிரையோடு கிளம்பி இவரிடம் வந்தார். இவர் கோட்டையிலே வசித்தார். சுமாமா அவருடைய மனைவியோடு நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது கதவை தட்டி சுமாமாவை வெளியே கூப்பிட்டு ஒரு தனி இடத்திற்கு அழைத்து வந்து சுமாமாவை அவர் எதிர்பாராத நேரத்தில் ஒரு திடீர் தாக்குதல் நடத்தி அவரை நிலைகுலைய வைத்து தன்னுடைய வாகனத்தில் குப்புற போட்டு சுமாமாவை கூட்டி வந்து பள்ளிவாசலிலே கட்டியவர் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு என்பது இவர் கட்டி வைக்கப்பட்டதிலே மூன்றாவது தகவல். மொத்தத்தில் கூட்டிட்டு வந்து பள்ளிவாசலில் கட்டிட்டாங்கிற வரையும் செய்தி உறுதி. அது முகம்மது பின் மஸ்லமாவின் படை கூட்டி வந்ததோ அல்லது இவர் வழி தெரியாமல் மதீனாவிற்கு வந்து புதிய ஒருவர் சுற்றி சுற்றி மதீனாவை வருவதை பார்த்து தீய நோக்கம் என்று தெரிந்து சஹாபாக்கள் கொண்டு வந்து கட்டினார்களோ அல்லது அவன் இடத்துக்கே போய் அவன் கோட்டைக்கே போய் கதவை தட்டி வெளியிலே கூட்டி வந்து சுமாமாவை தாக்கி அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தார்களோ என்னவென்று தெரியாது. ஆனால் இப்படி ரெண்டு மூன்று வரலாற்று தகவல்கள் உண்டு. கொண்டு வந்து பள்ளிவாசலிலே கட்டிவிட்டார்கள். இப்போ கட்டப்பட்டிருக்கிற சுமாமாவை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் புரிய வேண்டும். கட்டப்பட்டிருக்கிறது சாதாரண ஆள் அல்ல. நஜித் தேசத்தினுடைய ஹனீஃபா கோத்திரத்தின் மிகப்பெரிய தலைவர், ஹனீஃபியா கோத்திரம்னு சொல்லுவாங்க, பெரிய தலைவர், அரசர் ரேஞ்சுக்கு உள்ளவர். இவர் ஆட்காட்டி விரல் நீட்டினால் அந்த நாட்டில் அத்தனையும் முடிந்து போகும். வாய் திறந்து உத்தரவிட்டால் எல்லாம் நடந்துவிடும். கோட்டைகளை தவிர சாதாரணமாய் எந்த இடத்திலும் வீட்டிலும் குடிசையிலும் தெருவிலும் இவர் அவ்வளவாய் தங்கியது கிடையாது. ஒரு மாபெரும் செல்வாக்கு பெற்ற தலைவரை அவர் யாரென்று தெரியாமலேயே கூட்டி வந்து கட்டி வைத்து விட்டார்கள் சஹாபாக்கள். பெயர் தெரியாது, ஊர் தெரியாது, அவர் சொல்லுகிற பதிலும் முரண்பாடாக இருக்கிறது, சந்தேகத்தில் கொண்டு வந்து கட்டி வைத்து விட்டார்கள். இவரை குறித்து நாம் வரலாற்றுக்குள்ளே போவதற்கு முன்னால் புரிய வேண்டிய இன்னொரு செய்தி, அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பை அந்த பகுதிக்கு அனுப்பிய போது முடிந்தால் அல்லாவின் தூதர் என்று சொல்லுகிற முஹம்மதை நான் கொல்லுவேன் என்று கொக்கரித்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்லுவதற்காக இரகசிய திட்டங்கள் எல்லாம் தீட்டியவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இவரின் நடவடிக்கைகளை தெரிந்து கொண்டு இவர் கொல்லப்பட வேண்டிய ஆள் என்று அறிவித்தும் விட்டார்கள். எங்கு கண்டாலும் கொல்லப்படுகின்ற மோசமான இஸ்லாத்தினுடைய எதிரிகளில் ஒருவராக இவர் பட்டியல் இருந்தது. இவர் சுமாமாதான் என்று பெயரை மட்டும் இவரை பிடித்தவர்களிடத்தில் சொல்லி இருந்தால் அடுத்த நொடி தலை போயிருக்கும். அதனால் இவர் முன்பின் தகவல்களை சொன்னார். சந்தேகத்தின் பேரிலே இப்போது கொண்டு வந்து பள்ளிவாசலிலே கட்டி வைத்து விட்டார்கள். இவர் இங்கே கட்டி வைக்கப்படுவதற்கு முன்னால் இவர் இழைத்த பல்வேறு தீய செயல்களை சொன்னோம் அல்லவா, அதன் வரிசையில் சில முஸ்லிம்களின் கொலையும் அடங்கும். சில முஸ்லிம்களை கடந்த காலங்களில் கொன்று தீர்த்திருக்கிறார். எனவே கொலை குற்றவாளி என்பது சந்தேகமில்லாமல் நிரூபணமாகிறது. வாருங்கள், பள்ளிவாசலுக்குள் கட்டப்பட்டிருக்கிற ஒரு தூணிலே கட்டப்பட்டிருக்கிற இவரின் செயலை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்தவுடனே இவரை பார்த்தவுடனே சுற்றி நின்ற சஹாபாக்களிடம் கேட்டார்கள், அத்ததுரூனமன்னந்தும் அத்ததுரூனமன் அகத்தும், நீங்கள் யாரை பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. சல்லா அலி செல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, ஹாதா சுமாமத்து பின் உசால் அல் ஹனஃபி, இவர்தான் ஹனீஃபா கோத்திரத்தினுடைய மிக பெரும் தலைவர், ஆளுமை, அபூர்வமான ஆளுமை, அவர்களின் செல்வாக்கு பெற்ற அரசர் சுமாமாவை கொண்டு வந்து கட்டியிருக்கிறீர்கள். அஹ்சினு இசாரஹு, கைது செய்தாலும் அவருடைய கைதை நீங்கள் அழகாக்குங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியும், எல்லாம் வல்ல இறைவன் இவரை வைத்து வருங்கால இஸ்லாத்தை ஒளிரச் செய்வான், வளரச் செய்வான் என்பதை தெரிந்து வைத்திருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் கைதை அழகாக்குங்கள். இதுவரை உள்ள செய்திகள் சீரத்து இப்னு ஹிஷாமிலே பதிவாகி இருக்கிறது. இனி வாருங்கள், வேறு கிதாபுகளில் இதே தொடர்பான செய்திகள் எப்படி தொடர்கிறது என்று பார்ப்போம். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலில் தொழுது விட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க,
வீட்டில் என்னென்ன உணவு இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து ஒன்று சேர்த்து கொடுங்க. பள்ளிவாசலில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு குலச்சிறப்பும் கோத்திர பெருமையும் மிக்க ஒரு தலைவரை கைது செய்திருக்கிறார்கள் சஹாபாக்கள், அவருக்கு அனுப்பிச்சு வைங்கன்னாங்க. ஒரு கைதிக்கு தடபுடலான உணவுகளெல்லாம் போகிறது. அத்தோடு நிறுத்தவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒட்டகத்திலே இருந்து பால் கறந்து அவருக்கு குடிக்க சொன்னார்கள் சஹாபாக்கள் மூலமாக. ஒரு கைதிக்கு என்னென்ன கண்ணியம் பாருங்கள். சஹாபாக்கள்கிட்ட உத்தரவு அவரை அழகிய முறையில் நடத்துங்கள். வீட்டிற்கு உத்தரவு நல்ல உணவெல்லாம் கொடுத்தனுப்புங்கள். ஒட்டகத்தை பராமரிப்பவர்களுக்கு உத்தரவு ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்திலே இருந்து பால் கருத்து கொடுங்கள். நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் உபசரிப்புகளில் உச்சகட்டமாக உபசரித்தார்கள். மரத்தடியில் கட்டப்பட்டிருக்கிற தூண் அடியில் கட்டப்பட்டிருக்கிற அவருக்கு ஒன்றும் விளங்கலை. கைது செய்து கூட்டி வந்தார்கள், நள்ளிரவிலே கட்டி வைத்தார்கள். அடித்து துவைப்பார்கள் என்று பார்த்தால் இல்லை, தலையை வெட்டுவார்கள் என்று பார்த்தால் இல்லை. கட்டி போட்டிருக்கிறார்கள் ஒழிய வேளா வேளைக்கு விருந்து கொடுத்து கவனிக்கிறார்கள். இது என்ன தலைவர், இது என்ன தொண்டர்கள், இங்கே என்ன நடக்கிறது? சுற்றிலும் கவனிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டப்பட்ட நிலையிலேயே அவருக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் காலையில் வந்தாங்க. வந்து நேராக உட்காந்து மாலக்கையா சுமாமா, சுமாமாவே என்ன விஷயம்? அல்லாஹ் என்னை கொல்லுவதற்கு உனக்கு வாய்ப்பளித்தானா அல்லது உன்னை கொல்ல எனக்கு வாய்ப்பளித்தானா கேட்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகத்திலே கோபம் இல்லை, வன்மம் இல்லை, பழிவாங்கும் எண்ணமும் இல்லை, சந்தோஷமாகவும் புன்முறுவல் பூத்தவர்களாகவும் கேட்டார்கள். கால சப்த நாடியும் ஒடுங்கி போன சுமாமா, காரணம் தங்களுக்கு எதிரிலே நிற்பது அரபகத்தை தாண்டி பல்வேறு பகுதிகளில் தன் ஆளுமையை நிரூபித்த முஹம்மது என்கிற மாபெரும் மனிதர் நிற்கிறார். உத்தரவிட்டால் அடுத்த நொடி தலையும் உடலும் துண்டு துண்டாகும். அவர்களுக்கு முன்னால் சுமாமா கூனி குறுகி நிற்கிறார், தன் எல்லா பலத்தையும் இழந்தவர். அவருடைய வாழ்விடத்திலே அவர் கோட்டை கொத்தளங்களில் குடியிருந்தவர் என்றாலும் இப்பொழுது தூணிலே கட்டி வைக்கப்பட்ட கைதி. சொன்னார், இன் தக்துல் தக்துல் தா தமின் தமின், நீங்கள் என்னை கொலை பண்ணால் நான் அதுக்கு தகுதியானவன் தான். காரணம் என்னன்னா, ஏற்கனவே கொலை குற்றத்தினுடைய அளவுக்கு எல்லாம் செய்து முடித்த என்னைத்தான் நீங்கள் கொல்லுகிறீர்கள், கொல்லலாம். ஒயின் தாஃபு தாஃபு அன் ஷாக்கிரின், நீங்கள் மட்டும் என்னை மன்னிச்சு விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். மூணாவது வரி, ஏதாவது காசு தேவைன்னு சொல்லி நீங்கள் கேட்டால் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கப்படும். மூணையும் சொல்லிட்டார். மூணு வரி சொல்கிறார், நீங்கள் என்னை கொல்லுவதென்று முடிவெடுத்தால் அது சரிதான், காரணம் கொலைக்கு நான் தகுதியானவன். நீங்கள் ஒருவேளை என்னை மன்னித்து விட்டால் நன்றி உள்ளவனாக நான் காலமெல்லாம் இருப்பேன். மூணாவது, காசு வேணும்னா எவ்வளோ வேணாலும் கேளுங்க, கொடுக்கப்படும். அபூ ஹுரைரா ரதியல்லான்னு சொன்னாங்க, இந்த பதிலை கேட்ட உடனே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. காசு வேணுமான்னு கேட்குறான், எங்களை எல்லாம் மிஸ்கீனுகள்னு நினச்சிட்டான். எங்களை பொறுத்தவரை இவனுடைய இரத்தத்தை விட இந்த ஊரினுடைய ஒட்டகத்தின் நஜீஸு பரவாயில்ல, அப்படிப்பட்டவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்ல இந்த பதிலை கேட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. மறுநாள் காலை வரை இதே நிலைமை, உபசரிப்பு நடக்கிறது, விருந்து நடக்கிறது, கண்ணியமாக அவரை வைத்திருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று என்ன, கட்டி போட்டிருக்கிறார்கள். சுய தேவையை தவிர வேறு எதற்கும் அவர்கள் இவரை அவிழ்த்து விடமாட்டார்கள். இருக கட்டப்பட்டிருக்கிற மஸ்ஜிது நபவியின் தூணில் ரெண்டாவது நாள் அதே நேரம் நாயகம் வந்தார்கள். அதே கேள்வி, அதே பதில். கொன்றால் நீங்கள் உழைக்கு ஒரு கொலை குற்றவாளியை கொள்கிறீர்கள், மன்னித்தால் நன்றி உள்ளவனை மன்னிக்கிறீர்கள், காசு வேண்டுமானால் தருகிறேன். மூணாவது நாளும் அதே நிலைமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் சொன்னார்கள், அத்லி கூஹு கது அஃபவுது அன்கயா உசாமா. சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இவரை அவிழ்த்து விட்டுருங்கப்பா, நான் அல்லாஹுவுக்காக இவரை மன்னித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒரு கொலை குற்றவாளி, தேடப்பட்ட குற்றவாளி, கொல்லப்பட வேண்டிய பட்டியலில் இருப்பவர். மூன்று நாள் அவர் பள்ளிவாசலை கவனிக்கிறார், தொழுகையை கவனிக்கிறார், நபிகளாரின் போக்குவரத்தை கவனிக்கிறார். எல்லாம் கவனித்து முடித்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது நாள் அவிழ்த்து விட சொன்னார்கள். அவிழ்த்த விட்ட உடனே
அவர் என்ன செய்தார் தெரியுமா? மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பேரித்தம்பழ தோட்டம், அந்த தோட்டத்திற்குள்ளே இருந்த ஒரு நீர்நிலையில் கிணறு போன்று இருந்த இடத்திற்கு போனார். அவுத்து விட்ட உடனே நேராக வீட்டுக்கு போகலை, நஜிதுக்கு போகலை. அவர் நான் உம்ராவுக்கு போகிறேன்ட்டு கிளம்பி போனாரே, மக்காவை நோக்கியும் போகலை. அதே ஊருக்குள் இருக்கிற குளிக்கும் இடத்திற்கு போய் குளித்து முடித்துவிட்டு நேராக திரும்ப பள்ளிவாசலுக்கு வந்தவர் அல்லாஹுவின் தூதரிடத்திலே கலிமா சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கலிமா சொல்லுகிற போது அவரின் வார்த்தைகள் கவனிக்கத்தக்கவை. உசாமா சொன்னதாய், உசுதுல் காபா போன்ற, சுமாமா சொன்னதாய், உசுதுல் காபா போன்ற நூல்களில் பதிவாகி இருக்கிற, எல்லா நூல்களிலும் வரலாற்று நூல்களிலும் பதிவாயிருக்கிற சுமாமாவின் மிகப்பெரிய வார்த்தை, யா முஹம்மத், முஹம்மது அவர்களே, லகது குந்த ஒமா வஜ்ஹுன் அப்கத இலையமின் வஜ்ஹி. சத்தியமாக சொல்கிறேன் முஹம்மதே, நீங்கள் என்னை பொறுத்தவரையும் உலகத்திலேயே உங்கள் மூஞ்சியை விட, முகத்தை விட கோபமான ஒரு முகம், வெறுப்பான ஒரு முகம் எனக்கு உலகத்தில் வேறு யாரும் இல்லை. வலா தீனுன் அப்கத இலையமின் தீனி, உலகத்தில் இருக்கிற எல்லா மார்க்கம் சமயங்களை விடவும் உன்னுடைய சமய மதத்தை விட எனக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது எதுவுமே இல்லை. இஸ்லாம் மட்டும்தான் அவ்வளவு கோபம். மூணாவது, வலா பலதுன் அபுகத இலைய மின் பலதிக், ஓம் ஊரை விட எனக்கு உலகத்தில் உள்ள எந்த ஊரும் அவ்வளவு மோசமாக தெரியலை, ஓம் ஊர் தான் அவ்வளவு மோசமான ஊர். உங்கள் முகம் எனக்கு பிடிக்காது, உங்கள் தீன் எனக்கு பிடிக்காது, உங்கள் ஊர் எனக்கு பிடிக்காது. உலகத்திலேயே இந்த மூணும் தான் வெறுப்பு என்று இருந்தது. ஆனால் இந்த மூன்று நாள் என்னை நீங்கள் கட்டி போட்டு இங்கே நடக்கிற சூழலை எல்லாம் பார்க்க வைத்தீர்களே, இதில் என்ன மாறிப்போனது தெரியுமா? சத்தியமிட்டு சொல்லுகிறேன், இன்றைய நாளில் உங்கள் முகத்தை விட எனக்கு பிரியமாய் வேறொரு முகம் இல்லை, உங்கள் மார்க்கத்தை விட பிரியமாய் எனக்கு ஒரு தீன் இல்லை, உங்கள் ஊரை விட பிரியமாய் எனக்கு வேறு ஒரு ஊர் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சொல்லிவிட்டார்கள். நம் அப்படியே ஒரு ஆயத்தை யோசித்து பார்க்கிறோம். குர்ஆனில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான், வலா தஸ்தவில் ஹசனத்து வல சையா, நன்மையும் தீமையும் சமமாகாது. இதுஃபா பில்ல தீஹி அஹ்சன், தீயதற்கு கூட நீங்கள் நன்மையிலே உபகாரத்திலே பதில் கொடுத்து பாருங்கள். ஃபைதல்லதி பைனக வ பைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலியுன் ஹமீம், உங்களுக்கும் யாருக்கும் மத்தியில் விரோதம் இருக்குதோ அவன்கிட்ட விரோதிக்கும் நீங்கள் உபகாரம் செய்ய துவங்கினால் கஅன்னஹு வலியுன் ஹமீம், அவன் உற்ற நண்பனைப் போல மாறிவிடுவான் என்கிறது குர்ஆன். அந்த குர்ஆன் ஆயத்துக்கு அப்படியே இலக்கணம் இந்த சுமாமா. சுமாமாவை மூன்று நாள் கட்டி போட்டு அவரை சுதந்திரமாய் சிந்திக்க விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வார்த்தை கூட, நீ கண்டிப்பாக முஸ்லீமாக, நான் அவுத்து விட்டுறேன், உனக்கு அதை தர்றேன் இதை தர்றேன், ஒன்றும் பேசலை. அவரை கவனிக்க விட்டார்கள், சுயமாய் சிந்தித்து முடிவெடுக்கும் விட்டு விட்டார்கள். சுமாமா மஸ்ஜிதுன் நபவியின் தூணிலே கட்டப்பட்டிருக்கிற சுமாமா பார்க்கிறார், ரசூல் வருவதை பார்க்கிறார், சஹாபாக்கள் வருவதை பார்க்கிறார், அதிகாலையிலேயே அவர்கள் ஃபஜ்ருக்கு வருவதை பார்க்கிறார், சுறுசுறுப்போடு பார்க்கிறார், அவர்கள் வது செய்வதை பார்க்கிறார், சுத்தப்படுத்திவிட்டு பள்ளிக்கு வந்து நிற்பதை பார்க்கிறார், அந்த அழகான வரிசையை பார்க்கிறார், தொழுகை நடைபெறுவதை பார்க்கிறார், ஓதப்படும் கிராத்தை பார்க்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அழகிய தொனியின் அரபு வசனங்கள் கிராத்தை கேட்கிறார், ஒவ்வொரு நேரமும் சொல்லப்படக்கூடிய பாங்கை கேட்கிறார், பாங்கினுடைய வார்த்தைகளிலே ஒளிந்து கிடக்கிற தௌஹீது கருத்துக்களை கேட்கிறார். எல்லாம் முடிஞ்சது மூணு நாளில் அவர் அப்படியே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் கோபமான முகம் பிரியமானதாய், கோபமான தீன் பிரியமானதாய், கோபமான ஊர் பிரியத்திற்குரியதாய் மாறிப்போன விந்தை. சுமாமத்து பின் உசால் ஷஹாதத்து கலிமாவை சொல்லிவிட்டு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இந்த மூன்று நாட்களும் கண்ட காட்சியில் இஸ்லாமை நான் விளங்கிக் கொண்டேன் என்றார். இங்கே இந்த வரலாற்றை தொடர்வதற்கு முன் நான் நிறுத்திவிட்டு ஒரு விஷயம் சொல்லுகிறேன். ஆயிரம் ஆயிரம் பேச்சுக்கள் பேசி ஒருவரை இஸ்லாமுக்கு அழைப்பதை விட,
நிறைய புத்தகங்களை பக்கம் பக்கமாய் எழுதி இஸ்லாத்திற்கு கூப்பிடுவதை விட முஸ்லிம்களின் நடைமுறைகள் சரியாக இருக்குமானால் அந்த நடைமுறைகளை பார்த்து இஸ்லாத்திலே சேருவதுதான் உச்சகட்டமான தாவா. அதுதான் மிகப்பெரிய இஸ்லாமிய அழைப்பு. இந்த சுமாமத்து பின் உசாலுக்கு யாரும் பக்கம் பக்கமாய் எழுதி தரவில்லை, நீட்டி முழங்கி பயானெல்லாம் செய்யவில்லை. அவரை விட்டு விட்டார்கள், முஸ்லிம்களை பார், உன் மனம் உவந்தால் சேர்ந்து விடு, இல்லாவிட்டால் பிறகு பார்க்கலாம் என்று விட்டார்கள். எந்த எல்லா காலத்திலும் இஸ்லாமை சரிவர பின்பற்றும் முஸ்லிம்களினுடைய அந்த மௌனமான செயல்பாட்டை விட பெரிய தாவா வேறொன்றும் இல்லை. சுமாமத்து பின் உசால் முஸ்லிம்களின் நடைமுறையை பார்த்து இஸ்லாத்திலே சேர்ந்தவர். விஷயத்திற்கு வருவோம். சல்லல்லா அலி செல்லம்ட சொல்லாரு, நான் என் ஊரில் இருந்து பெறப்பட்டு வந்தது உம்ராவுக்காக, நான் உம்ராவுக்கு போகணும்னார். அந்த காலத்தினுடைய உம்ராவுக்கு போகிறதுக்கு அவர் பெறப்பட்டிருந்தார். அந்த காலத்து உம்ரா அது கண்டபடி இருக்கும். காபாவிலே இபாதத்தெல்லாம் இருக்காது. சமயங்களில் ஆடை இல்லாமல் ஆலயங்களை சுற்றுகிற அவலமான உம்ராக்கள் அது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு உட்கார வச்சு இஸ்லாமிய முறைப்படியான உம்ராவை சொல்லிக் கொடுத்தார்கள். கஅபாவை சுற்றி 7 முறை தவாஃபு செய்ய வேண்டும், 2 ரகாத்துகள் தொழ வேண்டும், சஃபா மர்வாவுக்கு போய் தொங்கோட்டமாய் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையில் 7 முறை ஓட வேண்டும், தலைமுடி களைய வேண்டும். 4 தான் உம்ரா. தவாஃப், 2 ரகாத், சஃபா மர்வா ஓட்டம், தலைமுடி களைதல். உம்ராவை சொல்லிக் கொடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வேலை செய்தார்கள். அறியாமை காலத்து தல்பியாவெல்லாம் வேண்டாம், இதோ இஸ்லாமிய தல்பியா சொல்லித் தருகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியாவை சொல்லிக் கொடுத்து சொல்லு என்றார்கள். சுமாமா உம்ராவிற்கு கிளம்பியவர் தல்பியாவோடு கிளம்புகிறார். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதுவரைக்கும் இந்த தல்பியாவை மக்காவில் யாரும் ஓதனதில்லை, யாரும் ஓதலை. என நடைபெறுகிற ஹிஜ்ரி 6 நாம் பேசி கொண்டிருக்கிற வரலாறு. அப்போது அன்றைக்கு வேறு தல்பியாக இருந்தது. அவன் அல்லாவையும் சேர்த்து லாத்து உஸ்ஸா எல்லா தெய்வத்தையும் சேர்த்து ஒரு மாதிரியான தல்பியாவை செட் பண்ணி வச்சுருந்தான் இல்லையா. முதன் முதலில் இஸ்லாமிய தல்பியாவை பெருமானாரிடத்திலே வாங்கி கொண்டு எஹ்ராமோடு அவர் மக்காவை நோக்கி உள்ளே நுழைகிறார். சப்தமிட்டு மக்காவிற்குள் நுழைகிற போது தல்பியா சொல்லுகிறார். ஒட்டுமொத்த மக்கா அதிரும் வண்ணம். அன்றைக்கு ஒரு குக்கிராமம் தானே, நட்ட நடுநகரத்தில் நின்று சத்தம் போட்டால் 4 வீடு 4 பக்கமும் கேட்டுவிடும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சத்தம் வந்த உடனே எல்லா ஆட்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டார்கள். குறைஷிகள் குஃபார்கள் சூழ்ந்து விட்டார்கள். இது யார் இந்த புதிய தல்பியாவை சொல்பவர்? இங்கே நான் நிறுத்தி குறிப்பிட வேண்டும். துவக்கத்திலே சொன்னதை இஸ்லாமிய முறைப்படி முதல் உம்ரா நிறைவேற்றுகிற பாக்கியம் சுமாமாவுக்கு கிடைத்தது. இஸ்லாமிய முறையிலான தல்பியாவை முதன் முதலில் முழங்குகிற பாக்கியம் சுமாமாவுக்கு கிடைத்தது. அதனால்தான் நாம் தலைப்பில் முதன் முதலாய் தல்பியாவை முழங்கிய சுமாமா என்று தலைப்பிட்டிருக்கிறோம். இப்போது தல்பியாவை சொன்னவரை சூழ்ந்து கொண்டார்கள். அவங்க குறைஷிகளில் ஒரு பிரிவு ஆளை தீர்த்து கட்ட ஆயுதங்களோடு வந்து விட்டார்கள். சில பெரியவர்களும் வந்து சூழ்ந்து எல்லாரும் நின்று கொண்டார்கள். குறைஷிகளின் வாலிப கூட்டம் ஒன்று ஒரு ஈட்டியை எரிந்து சுமாமாவை கொன்று விடுவதற்கு ஈட்டியை தூக்கிய போது பெரியவர் ஒருவர் கையை பிடித்தார். மக்காவிலே அவர் ஒன்றும் காஃபிர் தான், குறைஷி குல குஃபார்களில் உள்ளவர் தான். ஆனாலும் சொன்னார், அவசரப்படாது, நீ யாரை நோக்கி அம்பெரிய ஈட்டி எறிய போகிறாய் தெரியுமா? இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? இன்னகு சுமாமத்து பின் உசால் மலிக்குல் யமாமா. யமாமாவினுடைய அரசர் அவர். நஜிது தேசத்தினுடைய செல்வாக்கு பெற்ற ஆளுமை. யாரை பார்த்து கையை நீட்டுற? நீ கொன்னுட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய யுத்தத்திற்கு மக்காவும் நஜிதும் தயாராக வேண்டும். தயவு செஞ்சு யாரும் அம்பு ஈட்டி வாள் ஆயுதம் கல் எதையும் தூக்கி சுமாமா மேலே போற்றாதீங்க, விவகாரமாயிரும். பெரியவர்களெல்லாம் தடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு தெரியும். அதில் ஒரு பெரியவர் அந்த மக்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணார். என்ன அட்வைஸ் தெரியுமா பண்ணார்? எப்பா நீங்கள் அவரை அடிச்சுட்டு போயிடுவீங்க, நீங்கள் அவரை கொண்டுட்டு போயிடுவீங்க, ஆனால் என்ன ஆகும் தெரியுமா? நஜிதில் இருந்து தான் மக்காவுக்கு எல்லா தானியமும் வரணும். கோதுமையிலிருந்து எல்லாம் பேரிச்சம்பழம் மட்டும்தான் மதீனாவில் விளையும்.
சாப்பாட்டுக்கு தேவையான அத்தனை தானியம் காய்கறி எதா இருந்தாலும் நஜத்தில் இருந்து வரணும். அந்த ஆள் ஒரு உத்தரவு மட்டும் போட்டாரு எல்லாம் நின்று போயிரும் தெரிஞ்சுக்கோ, அவரை கொள்ளுகிற வேலையை மட்டும் உற்று அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுமூகமாக சுமாவாட்ட பேசலாமே, ஏன் வம்பு பண்ணணும்னு சுற்றி உட்காந்துட்டாங்க மக்காவின் பெரியவர்களெல்லாம். சுமாமாட்ட கேட்டாங்க, அசபவுத்தையா சுமாமா, சுமாமா நீ மதம் மாறிட்டியா, உன்னுடைய மூதாதையர்களின் மார்க்கத்தை எல்லாம் விட்டுட்டு போயிட்டியா என்று கேட்டார்கள். தெளிவான பதில், நான் மதமெல்லாம் மாறலை, மதமெல்லாம் மாறலை, அஸ்லம் து வத்தபா து ஹைர தீனின், நான் சிறந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்ற துவங்கியிருக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தீனையும் பின்பற்ற துவங்கியிருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பதில் சொல்லிட்டு முதல்ல அந்த வீர தீரத்தை பார்க்கணும். சுற்றி ஒரு ஊர் நிற்கிது, இவர் ஒத்த ஆள், கூட கூட யாரும் இல்லை, ஒரு ஒத்தை ஆளை சுற்றி ஆயுதங்களெல்லாம் கையில் வைத்திருக்கிற அவர்கள் நினைத்தால் வெட்டி போட முடியும். ஆனால் என்ன துணிவு, குரலில் நடுக்கம் இல்லை, நிலையில் மாற்றம் இல்லை, நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நன்னடை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறின்னு சொல்கிற மாதிரி தெளிவாக பதில் சொல்லிட்டு வழிவிடு நான் உம்ரா செய்யணும்னு உள்ளே போனார். உம்ராவை முழுக்க முழுக்க இஸ்லாமிய முறைப்படியான கஅபாவில் வலம் சுற்றுதல் தொடங்கி உம்ராவை கண்ணியமாக முடிச்சுட்டு அங்கே நின்ன பெரியவங்கள்கிட்ட சொன்னார், எவ்வளவு தீரம் இருக்கிற நபராக இருக்க வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா, உக்ஸிமு பி ரப்பி ஹாதல் பைத், இந்த கஅபத்துல்லாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்கிறேன், இங்கிருந்து நான் யமாமாவுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் ஒரு கோதுமையினுடைய விதை கூட இந்த ஊருக்கு வராது, ஒரு கோதுமையினுடைய ஒரே ஒரு பருப்பு கூட இந்த ஊருக்கு வராது, நீங்கள் உங்கள் கடைசி ஆள் இஸ்லாத்தில் சேர்ற வரைக்கும் நான் அனுப்ப மாட்டேன். தெளிவாக சொல்லிட்டு போகிறார், ஹத்தா தத்தபிஉ தீன முஹம்மதின் அன் ஆஹிரிக்கும், உங்களில் கடைசி நபர் இஸ்லாத்தில் சேர்ற வரையும் எதையும் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்தார், ஊருக்கு வந்தார், யமாமாவுக்கு வந்தார், நஜீதை சேர்ந்தார், தன் கூட்டத்தாரை கூப்பிட்டுக்கு உத்தரவிட்டார், மக்காவுக்கு போகிற எல்லாத்தையும் நிறுத்துறான். அத்தனையும் ஸ்டாப்பிடும், என்ன நடக்கும், உணவில்லை, கொஞ்ச நெஞ்சம் இருந்ததுக்கெல்லாம் விலையேற்றம், ஒன்றும் முடியலை யாருக்கும், வெறும் பேரிச்சம்பழத்தையா மூணு நேரம் சாப்பிட முடியும், உணவு இல்லை, தானியம் இல்லை, மாவு இல்லை, கோதுமை இல்லை, காய்கறி இல்லை, எதுவும் வரவில்லை. புரிஞ்சு போச்சு, சுமாமா என்கிற ஒற்றை ஆளுமை ஒரு ஊரை தடுத்து நிறுத்தி இருக்கிறது, ஒரு ஊரையே பழிவாங்கி இருக்கிறது. அவங்களுக்கு தெரியும் சுவிட்சு எங்கே போடணும்னு. சுமாமாட்ட பேச்சுவார்த்தை நடத்தில் நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட வந்துட்டாங்க மக்காவினுடைய தலைவர்கள். சில பேர் வந்து சொன்னாங்க, முஹம்மத் சொந்த பந்தங்களை எல்லாம் அனுசரிக்கணும், சேர்ந்து வாழணும்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நாங்கள்லாம் உங்களுடைய சொந்த பந்தம், தீனு தான் வேறு, ஆனால் நாம் எல்லாரும் அண்ணன் தம்பி மாமா மச்சான், ஆனால் எங்கள் ஊருக்கு வரக்கூடிய ஒரு தானியத்தை கூட அனுப்பலை அந்த சுமாமா நிறுத்திட்டார், உங்களால் முடியும்னு இருந்தா, நீங்கள் சொல்கிறத அவர் கேட்பாருன் இருந்தா, உங்களுக்கும் உறவுகளை பேணணுங்கிறதுல நம்பிக்கை இருந்தா, அந்த விஷயத்தை உண்மையாலுமே நீங்கள் முன்னெடுத்தா, தயவு செஞ்சு சுமாமாட்ட சொல்லி எதையும் நிறுத்தாமல் எங்களுக்குள்ளதை அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தடைபட்டிருந்த ஒரு சூழலை அங்கே மாற்றுவதற்கு சொல்லுகிறார்கள். இங்கே நிறுத்தி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இது புதுமையானது. என்ன தெரியுமா, அம்பு சண்டை, வால் சண்டை, ஈட்டி சண்டை, ஒத்தைக்கு ஒத்த சண்டை, இதெல்லாம் நடந்திருக்கு. ஒரு இஸ்லாத்திற்கு எதிரான கூட்டத்திற்கு பொருளாதார தடை விதிக்குதல் என்பது அன்னைக்கே ஆரம்பமாயிருச்சு. அதை ஆரம்பித்தவர் சுமாமா. மார்க்கத்தினுடைய எதிரிகளுக்கு பொருளாதார தடை செய்யலாம் என்று ஒரு கண்டுபிடிப்போடு அவர் நிறுத்தினார். ஆனால் உறவுகளை பேணுவதில் சமயம் கடந்த சிந்தனை ரசூலுல்லாவுக்கு எப்போதும் உண்டு. ஒரு கடிதம் எழுதினார்கள் சுமாமாவுக்கு, சுமாமா மார்க்கத்தை காரணம் காட்டி, வேற்று மதம் என்று காரணம் காட்டி, நீ அங்கே செல்லும் உணவு தானியங்களை பொருட்களை நிறுத்தக்கூடாது, உடனே அனுப்பு என்று சொன்னார்கள். அல்லாஹுவின் தூதர் உத்தரவு வந்த உடனே மக்காவிற்கு எல்லாம் செல்ல ஆரம்பித்தது.
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமயங்களை கடந்த சகிப்புத்தன்மை உள்ள ஒரு ஒரு தலைவர், ஒரு சர்க்குண மார்க்கத்தினுடைய தலைவர் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். மார்க்கத்தின் பெயரால் மக்களை பட்டினி போடுவதை எதிர்ப்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எந்த மதமோ அவன் சிலைகளை வணங்கட்டும், விக்கிரகங்களை வணங்கட்டும், யாரையோ வணங்கட்டும், கல்லை, மண்ணை, நெருப்பை, யாராக இருந்தாலும் சரி, உணவை தடை செய்யக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். அதன்படியே சுமாமா உடனடியாக அனுப்பி வைத்தார் என்று பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்கள் இட்ட உத்தரவுக்கு அப்படியே கட்டுப்படுகிற இந்த சுமாமா இஸ்லாத்திலே சேர்ந்தார். பின்னாலே நடைபெற்ற போர்களான மோத்தா போர் போன்றவற்றில், ஹிஜ்ரி 8 நடைபெற்ற போரிலே கலந்து கொண்டார். ஃபதஹ் மக்காவிலே கலந்து கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் முசைலமா என்ற போலி நபி ஒருவன் பொய்யன் உருவான போது அவனை எதிர்கொள்ளவும் அவனோடு போரிடவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு உத்தரவிட்டார்கள். சுமாமா அவனுக்கு அந்த போலி நபிக்கு எதிராக, பொய்யனுக்கு எதிரான போரில் மிகப்பெரிய பங்குகளை ஆற்றினார்கள். முசைலமா, ஏன்னா இந்த முசைலமாவும் அவங்க கோத்திரம்தான், அவன் அங்கே உள்ளவன் தான், மக்கால உள்ளவன் அல்ல. அதனால் தன் கூட்டத்தாரை எல்லாம் கூட்டி சுமாமா தான் பேசினார், உங்களை ஒரு இருள் கவ்வி இருக்கிறது, அது பிரகாசம் அல்ல, அது இருள், நீங்கள் அவனுக்கு பின்னாலே போக வேண்டாம், அவன் நபி அல்ல, அவன் பொய்யன், அவன் உலக ரீதியாக துன்யா ரீதியாக சில மன்பாயத்துகளை பிரயோஜனங்களை அடைவதற்காக வேண்டி வேடமிடுகிறான், அவனை பின்பற்றாதீர்கள்லாம் சொல்லி பார்த்தாரு. கேட்கல, கேட்ட மக்களை மாத்திரம் அழைத்து கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறிவிட்டார் சுமாமத்து பின் உசால் ரதியல்லாஹு தாலா அன்ஹு. அதாவது துஷ்டர்களோடு இருந்து அவர்களை திருத்த முயற்சிக்க வேண்டும், முடியலைங்கிற பட்சத்தில் தூர விலகுவதுதான் வழி என்று சொல்லி அந்த வழியாக போன அலா இப்னுல் ஹதரமி அவர்களின் படையோடு, ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையோடு போய் இவரும் இவருடைய முஸ்லிம் சகாக்களும் சேர்ந்து கொண்டார்கள் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம். ஹதரத் சுமாமத் இப்னு உசால் ரதியல்லாஹு தாலா அன்ஹு இவ்வளவு பெரிய மார்க்க பணிகளை எல்லாம் ஆற்றி இஸ்லாமை அழகாக்கிய இவர் முர்த்தத்துகளுக்கு எதிராக நடைபெற்ற போரில் கலந்து கொண்டார். மதம் மாறியவர்களுக்கு எதிரான போர் என்பது அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வஃபாத்திற்கு பின்னால் அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய அரசுக்கான இக்கட்டான சூழல். அப்போது போய் பங்கெடுத்தார். பங்கெடுத்துவிட்டு பஹ்ரைனில் முர்த்தத்துகளுக்கு எதிரான யுத்தத்தில் அவர் கலந்து கொண்டு திரும்ப வருகிற வழியில் யமாமாவை நோக்கி அவர் வந்து கொண்டிருக்கிற போது அவர் கொல்லப்படுகிறார். கொல்லப்படுவதும் கூட கொன்றவர்களின் சில அட்டுழியத்தை, அக்கிரமத்தை பார்க்கிறோம். என்னன்னா, அந்த பகுதியில் எங்கே போர் நடந்துச்சோ அந்த பகுதியில் காஃபிர்களுடைய பெரிய தலைவனாக இருந்த ஒருத்தன், அவனுக்கு ஹத்தும்னு பேர். அந்த ஹத்தும் அப்படிங்கிறவனுடைய அவன் போட்டிருந்த ராஜ ஆடை, அரசர் ஆடை, அரசர்களுக்குன்னு இருக்கும் இல்லையா, தனி சிம்மாசனம், தனி கிரீடம், தனி ஆடை, அந்த ஆடையை போட்டிருந்தார். அசலில் அந்த ஆடையை போர்க்களத்தினுடைய வெற்றி பொருளாக அது யாருக்கோ கிடைச்சது, சட்டை நல்லா இருக்குன்னு வேற ஒருத்தருந்து காசு கொடுத்து இவர் வாங்கி போட்டார். போட்டுட்டு திரும்ப வர்றப்போ அந்த சட்டைக்கு உரிய ஹத்தமுடைய ஆதரவாளர்கள் அந்த சட்டையை போட்டுட்டு சுமாவாவை பார்த்தவுடன் ஒரு முடிவுக்கு வந்தார்கள், இவன் தான் நம்ம தலைவரை கொன்னுட்டு அவரோட சட்டையை எடுத்து போட்டு வர்றான், எவ்வளவு தைரியம் இருக்கும், நம்முடைய தானே தலைவரின் சட்டையை போடுறதுன்னா அவரை கொன்னவன் இவன் தான், கொல்லுங்கடான்னு சொல்லி சூழ்ந்து எல்லாரும் சேர்ந்து கொன்று விட்டார்கள். அநியாயமாய் பஹ்ரைனுடைய போரை முடித்து யமாமாவிற்கு திரும்புகிற வழியில் அந்த சட்டையை, இதுக்கு கடைசி நேரத்தில் அவர் சொன்னார் தன்னை கொல்ல வர்றவங்கள்ட்ட, அப்பா நான் வந்து ஹத்துமை கொல்லலை, யார் கொன்னாங்கன்னு தெரியலை, நான் போரில் கலந்தது உண்மை, ஆனால் இந்த சட்டை வைத்திருந்த ஒருவரிடத்தில் நான் காசு கொடுத்து இது நல்லா இருக்குன்னு வாங்கினேன், அரச சட்டையை கம்பீரமாக பெருமிதமாக நான் அணிந்து கொண்டேன் என்பதை தவிர நான் வேறெந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லுபவர்களுடைய உண்மைத்தன்மைக்கு வாய்ப்பளிக்காமல் அவரை கொன்றுவிட்டார்கள். அப்போது இந்த யுத்தங்களெல்லாம் எல்லாவற்றிலும் பங்கேற்று அநியாயமாய் கொல்லப்பட்ட சுமாமத்து பின் உசால் வரலாற்றில் மிகப்பெரிய ஷஹீது.
தன்னுடைய இஸ்லாமை அழகாக்கி உயிர் உள்ளவரை மார்க்கத்திற்கான போராளியாய் பெருமானார் இட்ட கட்டளையை செவ்வனே செய்கிற ஒரு மிகப்பெரிய தலைவராய் வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். சுமாமத் இப்னு உசாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹு பொருந்திக் கொள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஷஹீதாகி இரத்த வெள்ளத்தில் கொல்லப்பட்ட சுமாமாவை அல்லாஹ் அவனுடைய உயரிய ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் வைத்து அல்லாஹ் அவர்களை சங்கைப்படுத்துவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.